ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ಸುಭಾಷಿತ ನೀವಿಲ 71 ಸ್ಲೋಕಂ, ಮಹಾಪುರುಷ ಪದ್ಧತಿಯಿಲ 11 ಸ್ಲೋಕಂ. ಗರುತ್ಮತಿ ಸುಪಕ್ಷತಾಂ ಗಿರಿದುರಂದರೇ ಧೀರತಾಂ ಉದನ್ವತಿ ಗಭೀರತಾಂ ಅಮೃತ ದೀದಿತೌ ಸೌಮ್ಯತಾಂ ವಿವಸ್ವತಿ ಚ ದೀಪ್ತತಾಂ ವಿಧಿರುಪಾದಾನಶ್ಚಿರಾ ಅನರ್ಗಗುಣಚಿತ್ರಿತಂ ಕಿಮಪಿ ಚಿತ್ರಮಾಸೂತ್ರಯತ್. ಗರುತ್ಮತಿ ಸುಪಕ್ಷತಾಂ ಗಿರಿಧುರಂದರೇ ಧೀರತಾಂ ಉದನ್ವತಿ ಗಭೀರತಾಂ ಅಮೃತ ದೀದಿತೌ ಸೌಮ್ಯತಾಂ ವಿವಸ್ವತಿ ಚ ದೀಪ್ತತಾಂ ವಿಧಿರುಪಾದಾನಶ್ಚಿರಾತ್ ಅನರ್ಗುಣಚಿತ್ರಿತಂ ಕಿಮಪಿ ಚಿತ್ರಂ ಆಸೂತ್ರಯತ್. அப்படின்னு ஸ்லோகம் இது. எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுடைய குணங்கள் இங்கே பல இடத்துல சுவாமி தேசிகனாலே சொல்லப்படுறது. இந்த சுபாஷித நீவி பூர்த்தியாக பார்த்தால் ஒவ்வொரு பத்தத்திலையும் கடைசி ரெண்டு ஸ்லோகங்கள், 11வது 12வது ஸ்லோகங்கள் இருக்க ஒவ்வொரு பத்தத்திலும் அது எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுக்கு சென்று அடையிறா போலேயே அந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயங்கள் பூர்த்தியாக சுவாமி தேசிகனாலே ஸ்லோகமானது இயற்றப்படுகிறது. அதன்படி இந்த ஸ்லோகத்தினாலேயும் எம்பெருமானுடைய குணங்கள் வர்ணிக்கப்படுறது. எம்பெருமான் சிருஷ்டிக்கும் பொழுது ஒவ்வொரு வஸ்துக்கள்லையும் பார்த்தால் அநேக விதமான குணங்களை வச்சு சிருஷ்டிக்கிறான். ஒவ்வொரு வஸ்துவுக்குன்னு ஒவ்வொரு குணங்கள். உதாரணமாக பார்த்தால் எம்பெருமான் கருடனிடத்துல நல்ல பக்ஷத்தை வைக்கிறான். பக்ஷம்னா சிறகுன்னு பேர். நல்ல பக்ஷத்தை வைக்கிறான். அதுக்கு வேதாந்தத்தில் வேற அர்த்தம் சொல்ல போகிறான். அடியேனு இப்போ விஜயாபிக்க போகிறேன். நல்ல பக்ஷத்தை வைக்கிறார். இரண்டு சிறகுகளை வைக்கிறார். இமயமலையில் தைரியத்தை கொடுக்குறார். கடலில் ஆழத்தை வைக்கிறார். கடைகானா கடல்னு, அது ஆழ்கடல். எந்த அளவுக்கு ஆழம்னு யாராலையும் கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு கடலில் ஆழத்தை கொடுக்குறார். சந்திரனிடத்துல பிரியமான ஒரு காட்சியை கொடுக்கிறார். சந்திரனை பார்த்தால் நமக்கெல்லாம் பிடிக்கிறது. பிடிக்கிறது காரணம் அதனுடைய அழகு. சூரியனிடத்துல தேஜஸை கொடுக்கிறார். இந்த மாதிரி சிறந்த ஒரு குணங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் கொடுத்து நன்றாக உலகத்தை வடிவமைக்கிறார் எம்பெருமான் சிருஷ்டி காலத்தில். அதுபோலத்தான் மகாபுருஷர்களையும் சிருஷ்டிக்கிறார் சுவாமி தேசிகன். ஒவ்வொரு மகாபுருஷர்களிடத்துல ஒவ்வொரு சிறந்த குணங்கள். ஒருத்தர் மிருதுபாஷியாக இருப்பார், ஒருத்தர் ஞானத்தோடு இருப்பார், ஒருத்தர் பிரகாசமாக இருப்பார், தேஜஸ்வியாக இருப்பார், ஒருத்தர் குளிர கட்டாட்சிப்பார். இவள் எல்லாம் மகாபுருஷருக்கு லட்சணம். விஸ்வாமித்திரருக்கு ஒரு குணம், வசிஷ்டருக்கு ஒரு குணம், பராசரருக்கு ஒரு குணம், வியாசருக்கு ஒரு குணம். வசிஷ்டரிடத்துல இருக்கக்கூடிய குணங்கள் விஸ்வாமித்திரரிடத்துல இல்லைன்னு விஸ்வாமித்திரரை நாம் தள்ளிட முடியாது. இது மகாபுருஷர்களுக்கு விஷயத்தில் பெருமாளுடைய சிருஷ்டி அப்படிப்பட்ட சிருஷ்டி. எப்படி இருந்தாலும் அவர்கள் மகாபுருஷர்கள் தான். தர்மத்தை மீறி அவள் காரியம் பண்ணவே மாட்டான். தர்ம நெறி தவறி நடந்ததாக சரித்திரமே கிடையாது ஒவ்வொருத்தருக்குமே. முன்னாடி ஸ்லோகங்களில் ஒன்றுக்கு ஒன்று உபமானமாக காட்டினார் சுவாமி தேசிகன். இங்கே ஒரே சஜ்ஜனிடத்துல பல குணங்களானது, அதாவது ஒருத்தனிடத்திலேயே பல குணங்கள் நிரம்ப பெற்றதை இங்கே காட்டுறார். சேர்ந்து இருக்காட்டாலும் பரவாயில்ல. ரகுவம்சத்தில் காளிதாசன் சொல்கிறான், சேர்ந்து இல்லாத குணங்கள் கூட ஒருத்தனிடத்தில் இருக்கணும். ஞானே மௌனம் க்ஷமா சக்தகா. ஞானம் இருந்தால் மௌனம் இருக்காது, க்ஷமா இருந்தால் சக்தி இருக்காது. ஒருத்தன் பொறுமையாக இருப்பான் அப்படின்னா என்ன காரணம், அவங்ககிட்ட சக்தி இல்லை எதிர்த்து போராடுறதுக்கு. ஆனால் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமான இடத்துல எல்லாமே இருந்தது. அதை தான் சுவாமி தேசிகன் இங்கே காட்டுறார். ஒருத்தனிடத்திலே பல குணங்கள் இருக்கும், அவன்தான் மகாபுருஷன். மகாபுருஷன் எப்படி இருப்பான்றதுக்கும் சக்கரவர்த்தி திருமகன் தான் உதாரணம். அதை ஸ்பஷ்டமாகவே காட்டுறார். தைரியேன ஹிமவானிவன்னர் வால்மீகி சொல்லும்போது.
ஹிமவான போல தைரியமாக இருக்கக்கூடியவன் சக்கரவர்த்தி திருமுகன். சமுத்திரைவ காம்பீரியனர், சமுத்திரத்தை போல கம்பீரமாக இருக்கக்கூடியவன். சோமவத்து பிரியதர்சனஹா, இவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. சந்திரனை போல பிரியமாக காட்சி கொடுப்பவன் எல்லாருக்கும் ஜனங்களுக்கு. குணைர் விருருச்சே ராமோ தீப்தகா சூரிய இவாம்சுபிஹி, சூரியனை போல தேஜஸோடு இருக்கக்கூடியவன். அவனுடைய குணங்கள்லாம் அப்படி தேஜஸோடு பிரகாசிக்கும். ஆனால் தான் கர்த்தவியம் தெய்வமான்னிக்கம்னு சொன்னார் விஸ்வாமித்திரரே சக்கரவர்த்தி திருமானை பார்த்து. ச மகாத்மா சுதுர்லபஹ, சச்ச மகாத்மா சுர்லபஹான்னு சொன்னார் கிருஷ்ணர். சுதுர்லபஹா, அவன் அந்த மாதிரியான ஒரு மகாத்மாவை பார்க்கவே முடியாதுன்னு சொன்னார். ஞானித்தும் அதாவது ஆர்த்தோ ஜிக்னாசுர் அர்த்தார்த்தி ஞானித்தும் பரதர்ஷபான்னார். மற்றவனை காட்டிலும் ஞானி ரொம்ப கஷ்டம் ஞானியை பார்க்கறதுன்னு. ஞானித்து ஆத்மைவ மே மதம்னர். அப்படிப்பட்டவன் பெருமாளுக்கே அகப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து இருக்குன்னா அது மகாபுருஷன்தான். அப்படிப்பட்ட மகாபுருஷன் எப்படி இருப்பான்றத நம்ம எங்கேயாவது பார்க்கணும்னா ராமாயணத்தில் ராமனை பார்க்கலாம். மை சர்வம் இதம் புரோதம் சூத்ரே மணிகனா இவன்னர். அந்த மாதிரியான ஒரு மகாபுருஷன். முன்னாடி முன் ஸ்லோகங்களில் ஆதிசேஷனை பற்றி சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் கருத்துமானை பற்றி சொல்கிறார் ஆரம்பத்திலேயே. கருத்துமதி சுபக்ஷதாம்னு வேதாந்தத்தில் பார்த்தால் அந்த கருத்மான் விஷயத்தில் சொன்னால் இரண்டு பட்சங்களை உடைய பக்ஷின்னு சொல்லலாம். என்ன ரெண்டு பட்சம்னு கேட்டால் ஞானம்னு ஒரு பட்சம், கர்மம்னு ஒரு பட்சம். இந்த ரெண்டு பட்சமும் பிரம்மவித்துக்கு வேணும். அதனால தான் கருத்மானுக்கு ரெண்டு பட்சமும் இருக்குது. தார்க்ஷியகா அப்படின்னு அவருக்கு பேர், வேத புருஷன் இல்லையா, அதனால தான் தார்க்ஷியகான்னு அப்படின்னு ஒரு பேர் வச்சார். நாம் தினம் சொல்லிட்டு இருக்கோம் பத்ரங்கர்னு விஷ்ணுடியா தேவாகன்றத்தில் தார்க்ஷியகான்னு. அந்த கருத்மானுக்கு ரெண்டு பட்சம், ஞானம்னு ஒன்று கர்மம்னு ஒன்று, இது ரெண்டுமே பிரம்மவித்துக்கு வேணுன்றதுக்காகத்தான் அதை காண்பித்தார். வாக்கில் மகாபுருஷர்கள் சத்பக்ஷத்தை ஸ்தாபிக்கிற அளவுக்கு ஒரு சக்தி, நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி உடையவர்களாக இருக்கணும். மலை சலித்து போனாலும் அவர்கள் சலிக்க மாட்டார்கள்னு தமிழில் ஒரு வார்த்தை. அவன் பேசும்போது பார்த்தாலும் மலையே கூட ஓஞ்சி போயிடும். ஆனால் இவன் பேச்சு காம்பீரியத்தில் ஓயவே ஓயாது. அப்படிப்பட்டவர் மகாபுருஷர். இது இங்கே இல்லை, சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்திலேயே அவர் சொல்லலாம். அகம் சகாத்தே காகுஸ்த பிரிய பிராணோ பகிஷ்கர பகிஷ்கர கருத்மானிக சம்பிராப்தகா இவாபியாம் சாக்கிய காரணாத். அவ ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையினால கருத்மான் யுத்த காண்டத்தில் வந்து நின்றுட்டார். ராமாயணத்துக்கும் கருத்மானுக்கும் என்ன சம்பந்தம்? கருத்மான் வந்து நேரடியாக நிற்கிறான்னா அந்த அளவுக்கு ஒரு பெருமை ராமனிடத்தில் இருக்கு. இந்த ஸ்திரீகளை சிருஷ்டிக்கிற விஷயத்துல உத்தமர் சுவாமி எழுதியிருக்காரு. இதெல்லாம் இந்த குணங்கள்லாம் அழகாக சிருஷ்டிக்கிறான் பெருமாள். ஒவ்வொரு குணத்தையும் பார்த்து பார்த்து சிருஷ்டிக்கிறான். ரூபத்தில் காட்டிலும் குணங்களே உயர்ந்தது. குணத்தோட அழகே அழகு. எப்படி கிரணங்கள்னாலே தீப்தனாக இருக்கக்கூடிய சூரியனை போல ராமன் எப்படி குணங்கள்னாலே ஜொலிக்கிறானோ, ஞானம் கர்மம் இந்த மாதிரி கர்மாக்களையும் விடலை ஞானத்தையும் விடலை, எப்படி வேத புருஷனாகவே அவன் வாழ்ந்து காட்டினானோ அதுபோல பிராட்டியும் வாழ்ந்து காட்டினாள். என்னென்ன வேதத்தில் விகிதமாக இருக்கோ அந்த கர்மாக்களுக்கெல்லாம் உதாரண ஸ்திரீயாக வாழ்ந்து காட்டினாள். அந்த அளவுக்கு மகாபுருஷர்கள், அதே போலேயே மகாபுருஷர்களும் வாழ்வார்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். ஆகையினால நாம் கூடுமான வரைக்கும் இப்பேற்பட்ட குணங்கள் வாய்ந்த மகாபுருஷர்களிடத்திலே நாம் அபச்சாரப்படாமல் அவர்களோடு அண்டி பழகி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வித்தைகளை நாமும் கற்று சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளை பார்க்கலாம். தாசன் எஸ் வாக்புருத்தி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷித நீவியில 72வது ஸ்லோகம், மகாபுருஷ பத்தியில 12வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம். பிரசஸ்திம் விந்தந்தி பிரசமுக பிரசமசுக திவ்யாமிருத சரித்து பிரலீனா தன்யானாம் பரிஷதி ந சம்பத்தி சரிதஹா அமித்ரோபக்ஷேப க்ஷண விகலாத்
விகலதாத்மீய பிரதனா திருடாமர்தத்ரஸ்ய திரமிட பட்டஜங்கா ஜவபிருதா பிரசஸ்திம் விந்தந்தி பிரசம சுக திவ்யாமிருத சரித் பிரலீனா தன்யானாம் பரிஷதி ந சம்பத்தி சரிதா அமித்ரோபக்ஷேப க்ஷண விகலதாத்மீய பிரதனாம் பிரதநாத் திருடாமர்தத்ரஸ்ய திரமிட பட்டஜங்கா ஜவபிருதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். லோகத்துல எத்தனையோ செல்வங்கள் இருக்கலாம். எம்பெருமான் ஒரு செல்வத்தை காட்டிலும் மற்ற செல்வங்கள் சிறந்த செல்வமே கிடையாது. மற்ற செல்வங்கள் எல்லாம் அழியக்கூடிய செல்வங்கள். திருப்பாவையில சொல்லும்பொழுது நற்செல்வன் தங்காயின்னு சொன்னான். நற்செல்வன்னா அவனிடத்துல இருக்கக்கூடிய பொண்ணும் பொருளையும் பத்தி அவ பேசல. அந்த இடத்துல நாச்சியார் எம்பெருமானோட கூட இருக்கக்கூடிய ஸ்ரீதாமன் அப்படின்ற ஒரு புருஷனுடைய தங்கையை பற்றி பேசினான். என்ன அவனுக்கு சிரேஷ்டம் அப்படின்னால் எம்பெருமானோட கூட இருக்கக்கூடியவன், எம்பெருமானையே செல்வமாக பெற்றவன் அர்த்தம் அந்த நற்செல்வன்றதுக்கு. அதுபோல லோகத்துல எத்தனையோ தனங்கள் இருந்தாலும் எம்பெருமான் ஒருவனை காட்டிலும் வேறொரு தனம் நிலைத்த தனமாக இருக்காதுன்றது தான் இந்த ஸ்லோகத்துல மகாபுருஷர்கள் விஷயமாக சுவாமி தேசிகன் அழகான திருஷ்டாந்தத்தோட சொல்றார். திருஷ்டாந்தம் ரொம்ப வேடிக்கையா இருக்கும். திரமிட தேசத்துக்காரர்களை வச்சு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார் இந்த இடத்துல. திருடாமர்தத்ரஸ்ய திரமிட பட ஜங்கா ஜவபிருதான். தமிழ்நாட்டு ஜனங்கள் எல்லாம் எதிரி அப்படின்ற சொல் வார்த்தை, அந்த வார்த்தையை கேட்டாலே போருமா, காதுகள் அந்த சொல்ல கேட்டாலே இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போயிடுவாளாம். அந்த அளவுக்கு பயந்த சுபாவத்தை உடையவர்கள். நன்னா சுவாமி நன்னா அவர் காலத்துல அனுபவிச்சிருக்கார் போல இருக்கு. ஆகையினால மற்றவர்களுக்கு சிரிப்பு வரும்படி சொல்றார். இது ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம். அதாவது அவர்களிடத்துல அந்த அளவுக்கு வீரம் இல்லை அப்படின்னு ஒன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னால் ஒரு சாமர்த்தியம், தப்பிக்கிற ஒரு சாமர்த்தியம்னு எடுத்துக்கலாம். வெறும் ஆண் பிள்ளைகள் பெயர்களுக்கு மட்டும்தான் ஆண் பிள்ளைகள்னு எடுத்துக்கலாம். என்ன வேணா எடுத்துக்கலாம். ஆனால் அனாவசியமாக அவள் இது மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் போக மாட்டா அப்படின்றதுக்காக இத சுவாமி தேசிகன் இந்த இடத்துல எடுத்திருக்காருன்னு தோன்றது. வேறபடி பார்த்தால் பெரியவாள் எப்படி இருப்பார் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல ரொம்ப முக்கியம். நிஷ்கிஞ்சனமா இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நான் பிரியனா இருக்கேன் அப்படின்னார். ஆகிஞ்சன்யமோ அனன்ய கதித்துவமோ யாரிடத்திலே காட்டப்படுகிறதோ அங்கே நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ யார் எம்பெருமான் கண்ணன் இந்த வார்த்தையை சொன்னபடினால ஆகிஞ்சன்யமும் அனன்யகத்தித்துவமும் தான் நமக்கு முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரிகிறது. ஆனால்தான் ஆளவந்தார் சொல்லும் பொழுதும் தொற்பாத மூலம் சரணம் பிரபத்தியன்னு சொன்னார். அகிஞ்சனோ அனன்யகதிகி இது ரெண்டுமே எங்க இடத்துல இருக்குன்னு சொன்னார். ந தர்ம நிஷ்டோஸ்மி நஜாத்ம வேதி ந பக்திமா ஸ்தொச்சரணார விந்தே அகிஞ்சனோ அனன்யகதி சரணா தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு. இதே ஜனக மகாராஜாவும் இந்த வார்த்தையை சொல்றான் இல்லையா. எனக்கு ஒண்ணுமே இல்லை ராமாயணத்துல சொல்லும்பொழுது எனக்கு ஒண்ணுமே என்னுடையதுன்றது ஒன்னும் கிடையாது, எல்லாமே எம்பெருமானுடையது, எம்பெருமான் எனக்கு அளித்த வரம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கே அது அவனிடத்துல அனந்தமா இருக்கு, கணக்குல இல்லாத அளவுக்கு இருக்கு. இந்த எண்ணம் எல்லாம் எம்பெருமானுடையதுன்னு எண்ணம். இந்த எண்ணம் ரொம்ப முக்கியம். இதுதான் மகாபுருஷர்கள்ட்ட இருக்கக்கூடிய எண்ணம். சரீர பதனாவதி பிரபு நிஷேவனாபாதனாதி பிந்தன தனஞ்சய பிரசம பிரசமதம் தனம் தந்தனம் தனஞ்சய விவர்தனம் தனமூத திருடோ கோவர்தனம் சுதாதனம் அபாதனம் சுமனசாம் சமாராதனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்கியத்தினால சொல்லப்பட்ட தனம் இருக்கே இதை உத்தமூர் சுவாமி அழகா எடுக்கிறார். இந்த வாக்கியத்தினால சொல்லப்பட்ட தனம் எம்பெருமான்ற ஒரு தனம். அந்த தனம் இருக்கிறவர்கள் தன்யர்கள். எம்பெருமானாகிய செல்வத்தை உடையவர்கள் தன்யர்கள்.
மற்ற தனங்கள்லாம் லோகத்துல வேஸ்ட். சகல புவன மத்திய நிர்தனாஸ்தேபி தன்யாக, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே நிர்தனர்களா இருக்கக்கூடியவர்கள், தரித்திரம் வாய்ந்தவர்களா இருக்கக்கூடியவர்கள் தன்யர்கள். யார் அப்படின்னா, நிவசதி ஹிருதி ஏஷாம் ஸ்ரீஹரே பக்தியே காணார் ஒருத்தர் கவிஞர். யாருடைய ஹிருதயத்திலே ஸ்ரீஹரியனுடைய பக்தியானது குடிகொண்டு இருக்கிறதோ அவர் இந்த லோகத்திலே தன்யர்கள், அதாவது தனவான்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த ஸ்ரீஹரியுடைய பக்தி தான் லோகத்துல ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். இந்த ஸ்ரீஹரியுடைய பக்தியை உடையவர்கள் மகாபுருஷர்கள், ஸ்ரீஹரியின் மேல் மட்டுமே பக்தியை உடையவர்கள். ஏன்னா அதுதான் பரமானந்தம். திருஷ்ணாட்சயம்னு ஒரு வார்த்தை, அந்த திருஷ்ணாட்சயம் அப்படின்னா ஆசை அடக்கம்னு அர்த்தம். இந்த இந்த மற்ற ஆசைகளை அடக்கி எம்பெருமான் விஷயத்துல ஆசையை செலுத்துறா இல்லையா, அவாதான் லோகத்துல. இவெல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை மதிக்க மாட்டான், துக்க கிளேசம் கூட இல்லை அவள்கிட்ட இருக்காது. சுகத்தை அனுபவிப்பாள், பெருமாள்ன்ற அந்த சுகத்தை அனுபவிப்பா. பணத்தை மதிக்கவே மாட்டான், பணம் இருந்தாலும் அவள்கிட்ட போக மாட்டான். செல்வம் இவாளிடத்துல அதிகமா ஓட்டத்தை பிடிக்கும், சம்பத்து பிரவாகங்கள் ஓடி வரும், ஓடிக்கொண்டே இருக்கும், வரும் போகும், இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. ஆனால் எம்பெருமான்ற ஒரு அந்த செல்வம் எப்பொழுதும் நிறைந்தே இருக்கும், சாந்தி சுகம் எது அவிச்சின்னமா இருக்கும், ஸ்திரமா இருக்கும். அதனால் கண்ணன் மேல இருக்கக்கூடிய பக்தி தான் நமக்கு சுகமா இருக்கும். இவாள் ஓடுவான்னா இல்லையா, மற்ற செல்வங்களை பார்த்தாலே இவாள் வைராக்கியத்தினால ஓடுவான்னா இல்லையா, அது எதனால தெரியறது அப்படின்னா சாட்சாத்தா பெருமாள் மேல வச்சிருக்கக்கூடிய பக்தியினால தெரியறது. அதனாலதான் அந்த திருஷ்டாந்தத்தை சொன்னார் சுவாமி தேசிகன், ஓட்டத்தை பிடிப்பவர்கள் தமிழர்களை போல் ஓட்டத்தை பிடிப்பவர்கள் அப்படின்னா, தமிழ்நாட்டு சேனை படர்களின் ஓட்டத்தை பிடிப்பவர்கள் நீங்க வியாக்கியானத்துல எடுத்தா. போன ஸ்லோகத்தினால ஒரு தோள்கண்டார் தோளே கண்டார் தாள்கண்டார் தாளே கண்டார்னு தோளாது தனி வீரனை பத்தி போன ஸ்லோகத்துல பார்த்தோம். எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமான பத்தி அவனுடைய தைரியாதி குணங்களை அங்க காண்பிச்சார். ரிஷி எப்படி வர்ணனம் பண்ணாரோ அது எல்லாத்தையும் அங்க காண்பிச்சார். இங்க இந்த பட்டர்களுடைய ஓட்டத்தை வேடிக்கையா காட்டுறார் சுவாமி. அந்த அளவுக்கு மகாபுருஷர்கள் மற்றவர்களுடைய பணத்தையோ மற்றவருடைய செல்வத்தையோ திருணவத்து யோசிச்சு பார்த்துட்டு அவளை வந்து மதிக்கவே மாட்டா, ஒரு க்ஷணம் கூட மதிக்காமல் அவளை அனுப்பி வைச்சிருவா அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது மகாபுருஷ பத்தியத்தினுடைய கடைசி ஸ்லோகம். ஆகையினால நம்மால முடிந்த பர்யந்தம் மகான்களுடைய மகான்களிடத்திலே அபச்சாரப்படாமல் அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய வித்திய அவளுக்கு கைங்கரியம் பண்ணி அவளுடைய பிரீத்திக்கு உகந்தா போலே நாம் வாழ்ந்து அவளிடத்திலிருந்து பெற முயற்சிக்கணுமே தவிர அவள் அபச்சாரத்துக்கு ஹேத்துவாக நாம் ஒருபொழுதும் நடந்து கொள்ளவே கூடாது அப்படின்றத இங்க விஞ்ஞாபிச்சுண்டு, இதே போல நாமெல்லாம் வாழ்வோம் அப்படின்றத பிரார்த்திச்சுண்டு பிரதிஜை பண்ணிண்டு இதோட இந்த மகாபுருஷ பத்தியத்தை பூர்த்தி பண்ணிக்கிற நாளைக்கு பார்க்கலாம். தாசன் எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா இதி ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. சுபாஷித நீவியில 73வது ஸ்லோகம் சமச்சித்த பத்தியில முதல் ஸ்லோகம். சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல ஒரு ஸ்லோகத்தினால சாதிக்கிறார், இது பர்யந்தம் என்ன நீ அழிச்சுண்டு போயிட்ட, இதுக்கு மேல நீயே என்னை அழிச்சுண்டு போவே, எனக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை, அதை பற்றிய ஒரு சிந்தனையானது இல்லை அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்வார். எம்பெருமான் வரதராஜனுடைய குணங்களை வர்ணிக்கிறப்போ குணங்களை எவ்வளவு தேசிகனால முடியுமோ அவதார வர்ணனங்களாகட்டும் வரதராஜனுடைய குணங்கள் குணகதனமாகட்டும் எல்லாம் வர்ணித்துண்டு வரும்பொழுது ஒரு பாதி கிணறு தாண்டியாச்சு, மீதி பாதி கிணறு தாண்டனமோ தாண்டனமே அப்படின்ற ஒரு பயம் வேண்டாம் அப்படின்றதுக்காக, ஏன்னா வரதராஜனே அழிச்சுட்டு போவார், மீதி பாதி கணர தாண்ட வைப்பார் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதுபோல நமக்கும் சுபாஷித நீவியில
பாதி கிணறு தாண்டியாச்சு, 72 ஸ்லோகங்கள் பூர்த்தி ஆயிடுத்து, 6 பத்தத்திகள் மீதி, 6 பத்தத்திகள் இருக்கு, இன்னும் 72 ஸ்லோகங்கள் இருக்கு. அன்னைக்கு இன்னிலிருந்து 73 ஸ்லோகத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு பாதி கிணறு தாண்டியாச்சு, மீதி பாதி கிணறு தாண்டனமே எப்படி முடியுமோன்னு தெரியலையே. அடுத்தடுத்து நிறைய வேலைகள் இருக்கு. நம்முடைய SPVST சபாவிலேயே நாகை நரசிம்மன் சுவாமி அடுத்தடுத்து சில காரியங்கள் அடியனுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். யோசிக்கும் பொழுது பார்த்தால் சுவாமி தேசிகனே மிச்சத்தை தாண்ட வைப்பார். சில சங்கடங்கள் இருந்தாலும் சுவாமி தேசிகனே கண்டிப்பாக இந்த மீதி கிணறையும் தாண்ட வைப்பார் அப்படின்னு சொல்லிண்டு இந்த 73 ஸ்லோகத்தினுடைய உபன்யாசத்தை இன்னைக்கு பார்க்கலாம். பும்சா கசியசிதாஸ்தானே த்விஜேந்திர சூரி சேவிதே குணவத் பக்ஷபாதேபி மத்யே திஷ்டதி மானபிருத். பும்சா கசியசிதாஸ்தானே த்விஜேந்திர சூரி சேவிதே குணவத் பக்ஷபாதேபி மத்தியே திஷ்டதி மானபிருத். இந்த பத்தி இருக்கே சமச்சித்த பத்தின்றது நடுநிலையாளர்களை பத்தி பேசக்கூடிய பத்தி. யாரெல்லாம் நடுநிலையாளர்கள் இருக்காளோ அவளை பத்தி பேசுறா இந்த இடத்துல. பக்ஷபாதம் இல்லாமல் தீர்ப்பளிக்கக்கூடியவர்களை பத்தி பேசுறா. மகான்களா இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னால், இருதரப்பு வாதங்களையும் கேட்டுட்டு இந்த எந்த வாதம் சிறந்ததோ, எந்த வாதம் நேர்மையா இருக்கோ, எந்த வாதத்திற்கு தீர்ப்பளித்தால் நியாயம் நிலைக்குமோ அந்த வாதத்துக்கு தீர்ப்பளிக்கணும். இப்போ எதிர்வாதம் பேசுறவர், தவறாக பேசுபவர் நமக்கு வேண்டியவராக இருந்தாலும் கூட நாம அந்த வாதத்துக்கு, அந்த வாதத்தினுடைய பக்கமா சாய்ந்திடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த சமச்சித்த பத்தியன்றதையே சுவாமி தேசிகன் இந்த 7வது பத்தியா காட்டியிருக்கார். சமச்சித்தர்கள் இரண்டு பட்சங்களில் எது தகுமோ அதை ஏற்றுக்கொள்பவர்கள் சமச்சித்தர்கள். அப்படி பண்றவர்கள் தான் பண்டிதர்கள். அப்படி பண்ணக்கூடியவர்கள் தான் பிரமாணத்தை கையாண்டு பிரமாணபூர்வகமா பேசணும். பிரமாணம் இல்லாமல் விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. பிரமாணபூர்வகமாக எவன் கையாள்கிறானோ அந்த பட்சத்தை போற்றக்கூடியவர்கள் சமச்சித்தர்கள். தம் பட்சத்தை, அதாவது தனக்கு வேண்டியவர்கள் ஒரு பட்சத்தை ஸ்தாபிக்க நினைக்கிறாள், அந்த வேண்டியவர்கள் ஸ்தாபிக்கக்கூடிய பட்சம் தவறாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது ஒரு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துல, இது ஸ்பஷ்டமான அர்த்தம். ஏன்னா சுவாமி தேசிகன் ரங்காஸ்தானம்னு சொல்லுவா, ரங்காஸ்தானத்துல ஸ்ரீரங்கத்துல வித்வத் சபைகள்லாம் கூடும். இத சுவாமி தேசிகனே நியாசத்திரையில ஒரு இடத்துல சொல்றார். அப்படிப்பட்ட ரங்கநாயகனுடைய, ரங்கநாதனுடைய ஒரு சன்னிதானம், அந்த சன்னிதானத்துல வித்வத் சபைகள்லாம் கூடும் பொழுது சுவாமியே அத்தியக்ஷராக இருந்து மாத்தியஸ்தம்னா அத்தியக்ஷஸ்தானம் அதை வகிக்க நேரிடுமோ, பெரியவாள் வியாக்கியானத்துல சொல்றா. அந்த சமயங்கள்ல பார்த்தால் பக்ஷபாதங்கள் இல்லாமல் பதிலளிக்கணும்ன்றதுக்காகவே, தம் பட்சம் வேண்டியவர்களுக்கான ஒரு பட்சம் வேண்டாதவர்களுக்கான ஒரு பட்சம் இல்லாமல், எந்த பட்சம் சிறந்த பட்சமோ அந்த பட்சத்துக்கு பிரமாண பூர்வகமாக யார் நிரூபிக்கிறாளோ அந்த பட்சத்துக்கு பதிலளிக்கணும்ன்றதுக்காகவே சுவாமி தேசிகனே மத்தியஸ்தம் இருக்கிறதாக இருந்ததாக ஒரு பிரதை வியாக்கியானங்கள்ல இருக்கு. தனக்கு இஷ்டமில்லாத பட்சமாயினும் அத வாதிக்கக்கூடிய வாதியினுடைய யுக்திகள் ஸ்பஷ்டமா இருந்ததுன்னா அதை புகழணும். அவர்கள்தான் சமச்சித்தர்கள். அதுவும் இந்த பட்டிமன்றத்தெல்லாம் பார்த்தால் நடுவராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவா பேசுறதையும் போற்றி புகழணும், இவா பேசுறதையும் போற்றி புகழணும், கடைசியில சிறந்த பட்சம் எது அப்படின்னு சொல்லிட்டு நிலைநாட்டம். முதல்ல இதையும் சீர்தூக்கி பேசுவா, அந்த பட்சத்தையும் தூக்கி பேசுவாள், அப்புறம் இந்த பட்சத்துல இருக்கக்கூடிய
கஷ்டமான விஷயங்களை சொல்லுவா, அந்த பட்சத்துல இருக்கக்கூடிய கஷ்டமான விஷயங்களை சொல்லுவா. ஒரு பட்சத்துல ஒரு கட்டத்துல வரும்பொழுது சில கஷ்டமான விஷயங்கள் இந்த பட்சத்துல இருந்தாலும் நல்ல விஷயங்கள் இந்த பிரமாண பூர்வகமாக இந்த பட்சங்களில் நிரூபித்தபடியினாலே இந்த அணியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி இரண்டு பக்கமும் சீர்தூக்கி பேசணும்னு வியாக்கியானத்துல சொல்றான். இது ஸ்லோகத்தினுடைய இந்த அர்த்தம். இது பும்சா கசியசிதாஸ்தானே த்விஜேந்திர சூரி சேவிதே குணவத் பக்ஷபாத்தேபி மத்தியே திருஷ்டதி மானபிருத்துன்றதுக்கு இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பார்த்தால் த்விஜம் அப்படின்னா பக்ஷின்னு அர்த்தம். பக்ஷிராஜனா இருக்கக்கூடிய கருடன் வேத ஸ்வரூபி, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் முன்னாடி ஸ்லோகங்கள்லயே. பெருமாளுடைய திருவோலக்கத்துல நித்திய சூரிகளோடு இருக்கக்கூடியவர் அவர். ரக்கைகளை வீசிண்டே இருப்பார் எப்பவும் பார்த்தால். நடுவுல நடுநாயகமாகவே இருக்கார் வேத ஸ்வரூபியா இருக்கக்கூடிய கருடன். எம்பெருமானுக்கு எதிரிலியா இருக்கட்டும் நடுவுலியா இருக்கட்டும் இரு பக்கங்களும் பார்த்தால் சூரிகள் நித்திய சூரிகள் எப்பொழுதும் இருந்துருப்பா. சாண்டில்யன் ஒருத்தன் சிறிது ஏதோ ஒரு சின்ன அபராதத்தினால சிறகுகள் போனவரானபடினா கூட மீண்டும் அந்த சிறகுகள் வந்ததுன்னு ஒரு கதை சொல்றான். இன்னொரு அர்த்தம் பார்த்தால் சந்திரனுடைய குழந்தை புதன், அந்த புதனாலேயே சேவிக்கப்பட்ட பிருகஸ்பதியினுடைய மனைவி தாரை, அந்த தாரையினுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காக அவரிடத்திலே காதல் உடையவராக இருந்தாலும் கூட மானத்தை காப்பாற்றுறதுக்காக மத்தியஸ்தனாக விலகி நிற்கிறார் அப்படின்னு ஒரு கதை, ஒரு விஷயமும் சொல்லப்படுறது இந்த இடத்துல வியாக்கியானத்துல எடுத்திருக்கா. அதாவது இங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தால் தனக்கு வேண்டியவராக இருந்தாலும் கூட நாம் நியாயத்தையே பேசணும் அப்படின்றது இந்த இடத்துல எடுத்துக்கிறா. அதே மாதிரி சம்பாதி அகஸ்திய மகரிஷினால ஒரு அடக்கப்பட்ட ஒரு விந்திய மலையில அது நின்றுடுத்து, ஆனால் வாச்சிக கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றதுக்காக எப்பயோ வாச்சிக கைங்கரியம் பண்ணால் சிறகுகள்லாம் முளைத்திடும்னு சொன்னபடினால வாச்சிக கைங்கரியம் பண்ணணும்ன்றதுக்காகவே ஹனுமான்லாம் வந்தப்போ தூர பார்வை இருக்கக்கூடிய கழுகு ஹனுமானுக்கெல்லாம் வாச்சிக கைங்கரியம், ராவணன் சீதையை அபகரிச்சுட்டு போயிட்டான்ற ஒரு விஷயத்த சொன்னபடினாலேயே சம்பாத்திக்கு சில ரக்கைகள்லாம் முளைச்செடுத்து அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி ஏகப்பட்ட அர்த்தங்கள், நல்ல விஷயங்களை இந்த பத்தியில சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய அர்த்தங்கள் சொல்றார். சமசித்தமா இருக்கணும்ன்றதுக்காக நிறைய உதாரணங்கள் காண்பிச்சிருக்கு. நித்தியம் ச சமசித்தத்துவம் இஷ்டானிஷ்டோபத்திஷு அப்படின்னு ஒரு பிரமாணம், சமத்துவம் பிரம்ம அப்படின்னு இருக்கு, சமூகம் சர்வபூதேஷுன்னு பெருமாளே சொல்றார், சமத்துவம் யோக உச்சத்தேன்னு பெருமாள் சொல்லியிருக்கார் கீதையில. இதெல்லாம் காட்டிலும் வாதத்துல சமத்துவம் இருக்க மத்தியஸ்தம் அது ரொம்ப அரிது, நிறைய பேர் அப்படி இருக்க மாட்டா. அந்த மாதிரி வாழணும், சமத்துவமா இருக்கணும் நடுநிலையாளர்கள் அப்படின்றத சுவாமி தேசிகன் இந்த பத்தி பூர்த்தியாக பல திருஷ்டாந்தங்களை கொண்டு சொல்ல போறார் அப்படின்றத விஜயாபிச்சுண்டு இதோட இன்னி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறார் தாசன். எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. சுபாஷித நீவியில 74வது ஸ்லோகம் சமசித்த பத்தியில 2வது ஸ்லோகம்
சகோரா நாதரம் தேவா சக்கரவாகஸ்ய சாதரம் விவஸ்வான் நாபிசந்தத்தே விஸ்வமேதத் பிரகாசயன். சகோரா நாதரம் தேவா சக்கரவாகஸ்ய சாதரம் விவஸ்வான் நாபிசந்தத்தே விஸ்வமேதத் பிரகாசயன். சுவாமி தேசிகன் ஒரு அழகான கருத்தை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக வெளியிடுறார். மத்தியஸ்தர்கள் எப்படி இருப்பா அப்படின்றத அவளுடைய ஒரு சுபாவத்தை வெளியிடுறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால. அதுக்கு ஒரு அழகான திருஷ்டாந்தம் சூரியனை காட்டுறார் இந்த இடத்துல. தேவஹா தேவனா இருக்கக்கூடியவன், விவஸ்வான் விவஸ்வான்னா சூரியன் அர்த்தம், சூரிய பகவான். ஏதத் விஸ்வம் இந்த உலகத்தை பிரகாசயன் பிரகாசப்படுத்தி கொண்டு, சகோரா நா சகோரா நாதரம் சகோர பக்ஷின்னு ஒரு பக்ஷி அதை அனாதரிக்காமலும், சக்கரவாகசிய பக்ஷின்னு ஒன்று அதை ஆதரித்தும், நாபிசந்தத்தை இப்படியெல்லாம் நினைக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு அர்த்தம் இது. இது பதவுரை ரொம்ப நல்லா இருக்கும், அதனால தான் அடியன் இப்போ பதவுரையை விஜாபிச்சேன். பெரியவாள் மத்தியஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல, ரெண்டு பட்ச வாதங்களையும் கேட்டு தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மகான்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று ஒரு பொழுதும் பார்க்கிறதே கிடையாது. இதுக்கு ஒரு அழகான திருஷ்டாந்தம் தான் இது, சகோர பக்ஷியும் சக்கரவாக பக்ஷியும். சகோர பக்ஷி சந்திரனையே விரும்பக்கூடிய ஒரு பக்ஷி. சக்கோ வியாக்கியானத்துல உத்தமூர் சுவாமி சாதிக்கிறப்போ, சகோர பக்ஷினாம் சந்திர கிரண பக்ஷினாம் சூரியே ந ஆதரா அப்படின்னு சொல்லிருக்காரு. சகோர பக்ஷி சந்திரனுடைய கிரணங்களையே பார்த்து கொண்டு அதையே உணவாகவும் எடுத்துக்கொண்டு, சந்திரனுக்கு சந்திரன் இருந்தால் அது பிரீத்தியடையும், சூரியனாலே ஆதரிக்கப்படுவதில்லை, பகலிலே வெளியிலே வரதில்லை அது. இப்ப சூரியன் அதை ஆதரிக்கிறது இல்லை சக்கோர பக்ஷிய. அதே போல சக்கரவாக பக்ஷின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு சொல்லும்போது சொல்றார், அகனி மித சங்கச்சமானாம் சக்கரவாக பக்ஷினான்து தஸ்மின் ஆதரகாம். மிதஹான பரஸ்பரம் அர்த்தம், சக்கரவாகங்கள் பகல்ல பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கும், சூரியன் வந்தா அதுகளுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம், மழையே சாட்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு பக்ஷி, சூரியனுடைய கிரணங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பக்ஷி. அப்போ இது சூரியனுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது, அது சூரியனை வெறுக்கிறது அப்படின்னு இருக்கிறபடினால, சூரியன் என்னைக்குமே சக்கரவாக்கத்தின் இடத்துலயும் சக்கோரத்தின் இடத்துலயும் பக்ஷபாதத்தை காட்டுறதே கிடையாது, ஒரே மாதிரிதான் இருக்கார் சூரிய பகவான். அதே மாதிரி மத்தியஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே தனக்கு வேண்டியவர்கள் தனக்கு வேண்டாதவர்கள் அப்படின்னு பார்க்கவே மாட்டா. இதுவும் ஒரு அழகான ஒரு விஷயம் பெரியவாள் இந்த இடத்துல சொல்லியிருக்கா. போன ஸ்லோகத்தினால வாதத்துல பக்ஷபாதம் இல்லாமல் இருக்கக்கூடிய மத்தியஸ்தர்களுடைய ஒரு சுபாவத்தை பத்தி ரொம்பவே ஸ்பஷ்டமா சொன்னார் சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானத்துல. சுவாமி ரங்கஸ்தானத்துல சுவாமி தேசிகனுடைய திருஷ்டாந்தத்தையே வியாக்கியானத்துல கோபாலாச்சார சுவாமி காமிச்சிருந்தார். இப்போ சாட்சி பூதங்களா இருக்கக்கூடிய சூரிய பகவானையும் சந்திரனையும் பற்றி பேசுறார் இந்த இடத்துல. அது சொல்லும்போது பார்த்தால் ரொம்ப நல்லா இருக்கும். சாட்சியா இருக்கிறவன் தனக்கு வரும் சுகதுக்கங்களை பத்தி கவலைப்படாமல், பிரத்தியாருக்கு பண்ணக்கூடிய ஒரு உபகாரங்களை பற்றியே அவன் யோசிச்சுருப்பானான். சாட்சினா பண்ற காரியங்களுக்கு சாட்சியா இருக்கக்கூடியவர், நிர்விகாரனாக பார்க்கணும், எந்த பக்கமும் சாஞ்சிடக்கூடாது, இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாஞ்சிடக்கூடாது. ஈஸ்வரன் சர்வசாட்சி, சூரியன் 14 லோகங்களுக்கும் சாட்சி, 14 லோகத்தையும் பிரகாசப்படுத்துறான், தானும் பிரகாசமாக இருக்கிறான் சூரிய பகவான்.
அதே போல ஈஸ்வரன் சர்வசாட்சி, சூரியனையும் பிரகாசப்படுத்துறது ஈஸ்வரன் தான். அப்படி சமஸ்வபாவம் உடையவர்கள், சமசித்த புத்தியோடு இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம். பெருமாள் சிருஷ்டிக்கிறார். பெருமாள் சிருஷ்டிக்கும் பொழுது ஒருத்தனை உயர்த்தியும் ஒருத்தனை தாழ்ச்சியும் சிருஷ்டிக்கிறது கிடையாது. சாதுகாரி சாதுர்பவதி, பாபகாரி பாபோபவதி, புண்ணிய புண்ணியன கர்மனா பாப பாப்பேனன்னு ஒரு ஸ்ருதி வாக்கியம். அவரவர்கள் பண்ண புண்ணியத்துக்கு ஏற்றாப்பாடுதான், பாபத்துக்கு ஏற்றாற் போலத்தான் அவரவர்களுடைய பிறவியானது இருக்கு. இதுல பெருமாளுக்கு சம்பந்தமே இல்லை. சீபாஷ்யம் வாசிச்சவாளுக்கு ரொம்ப நன்னா தெரியும் இந்த விஷயம். வைஷம்ய நைர்கிரண்யன சாபேக்ஷத்வா ததாகி தரிசயத்தின்னு ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்துல ரொம்ப ஸ்பஷ்டமாக இந்த விஷயம் சொல்லப்படுறது. நிமித்த மாத்திரம் ஏவாசௌ சிருஜ்யானாம் சர்க்க கர்மணின்ற ஒரு விஷ்ணு புராண ஸ்லோகத்திலையும் பாஷ்யகாரத்தை எடுத்து அந்த ஸ்லோகத்தினாலையும் இந்த விஷயத்தை ஸ்பஷ்டமாவே சாதிக்கிறார். கர்ம நிமித்தத்வாத், இந்த லோகத்துல சிருஷ்டியானது எப்படி நடக்கிறதுன்னு கேட்டால் கர்மாவை கொண்டுதான் நடக்கிறது. ஒருத்தர் பணக்காரரா இருக்காருன்னா அவர் போன ஜென்மத்துல சில புண்ணிய விசேஷங்கள் பண்ணியிருக்கார், அதனால சௌக்கியமா இருக்கார். ஒருத்தன் ரோட்ல திரிஞ்சுட்டு இருக்கான்னா ஒண்ணுத்துக்கும் உதவாமல் அவன் பண்ண பாப விசேஷங்களுக்கு ஏத்த மாதிரி தான் அவனுடைய பிறவியானது அமையும். பெருமாள் இதுல யாருக்கும் எந்த விதமான பட்சபாதமும் பெருமாள் என்னைக்குமே பாக்குறதே இல்லை. அது இத புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் விவஸ்வான் நாபிசந்தத்தேன்னு சூரியனை திருஷ்டாந்தமா காண்பிச்சார். இந்த வேதாந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகத்தான். ஏன்னா பகவான் கண்ணன் கீதையில சொல்லும்போது இந்த சூரியனுடைய ஜோதிஷ் எப்படி ஜெகத் முழுவதையும் பிரகாசப்படுத்துறதோ அத மாதிரின்னு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றாரு பகவானே. அப்படி சொல்லும்பொழுது சூரியன் எப்படி பிரகாசப்படுத்துகிறானோ அப்படின்னு சொன்னா, சூரியன் சர்வத்திர ஒரே மாதிரி தான் பிரகாசப்படுத்துறான். எப்படி தனக்கு பிடிச்ச தன்னை பிடித்தவர்களிடத்திலையும் ஒரே மாதிரிதான் இருக்கான், தன்னை பிடிக்காதவர்களிடத்திலையும் ஒரே மாதிரிதான் இருக்கான். அப்ப அது போல பெருமாளும் தனக்கு வேண்டியவர்கள் தனக்கு வேண்டாதவர்கள்னு ஒரு பொழுதும் பார்க்கறதே கிடையாது. இந்த ஏற்றத்தாழ்வுகள் கர்மாவினால் தான் வருதோ தவிர பெருமாளுடைய சிருஷ்டியில ஒரு பொழுதும் கிடையவே கிடையாது. நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு ஒரு வாக்கியம் தமிழ்ல. யாரோ ஒருத்தர் ஏதோ பிரதி தினம் வேத மந்திரங்களை திருப்பி திருப்பி ஆவர்த்தி சொல்லிகிட்டே இருக்காருன்னா, அந்த மருதமசின்னு இருக்கோ இல்லையோ அந்த பிரகரணத்தை சொல்லிகிட்டே இருக்காருன்னா, ஒருத்தர் சொல்றதுனால எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு. ஏக பாப்பானி குருத்தே பலம் புங்கே மகாஜனாகனா ரகுவம்சத்துல காளிதாசர். அது மாதிரி சகோர பக்ஷிக்கு அப்பிரியமாக இருந்தாலும் சரி, சக்கரவாக பக்ஷிக்கு பிரியமாக இருந்தாலும் சரி, சூரியன் எப்படி தன்னை பக்ஷபாதனாக காட்டிக்கிறது இல்லையோ, அதுபோல மத்தியஸ்தர்களும் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி இருக்கிறார்கள், அவர்களே மகான்கள், சமசித்த புத்தியை உடையவர்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சாதிக்கிறார்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கு ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிக்கிறார் தாசன். எஸ் வாக்குருதி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹா. சுபாஷித நீவியில 75வது ஸ்லோகம். சமசித்த பத்தியில 3வது ஸ்லோகம். தேச கால விசேஷேன விஷமத்வம் சமத்வவத் நிஷாதி வசையோர் திருஷ்டம் அஹோராத்ரஸ்ய சனக்வசித். தேச கால விசேஷேன விஷமத்வம் சமத்வவத் நிசாதி வசையோர் திருஷ்டம் அஹோராத்ரஸ்ய நக்வசித். இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் ஒரு அழகான விஷயத்தை சாதிக்கிறார். ராத்திரிக்கும் பகலுக்கும் நாழிகைகள் சமமாகவே இருக்கும், வித்தியாசம் இருக்காது, சமமாக தான் இருக்கும். எப்போ அப்படின்னு கேட்டால்
ஏதோ ஒரு சில மாசத்துல அப்படி இருக்கலாம். மற்ற சமயங்கள்லாம் பார்த்தால் ராத்திரிக்கும் பகலுக்கும் நாழிகை இருக்க இது ஒன்றுக்கு ஒன்று அந்தந்த கிரகநிலைகளுக்கு ஏற்றா போல நாழிகைகளுக்கு ஏற்றா போல மாறுபடும். உதாரணமாக பார்த்தால் வெய்ய காலங்களில் பகல் நேரம் ஜாஸ்தியாக இருக்கும், ராத்திரி பொழுது கம்மியாக இருக்கும். டிசம்பர்லேருந்து ஆரம்பித்து பார்த்தால் பிப்ரவரி ரத்த சப்தமி பர்யந்தம் ராத்திரி பொழுது ஜாஸ்தியாக இருக்கும், பகல் பொழுது கம்மியாக இருக்கும். எப்படி எடுத்துட்டாலும் அகோராத்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, எப்படி எடுத்துட்டாலும் அகோராத்திரம்ன்ற வார்த்தையை கொண்டு நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளையும் நம்ம பார்க்கிறப்போ எங்கும் எப்பவும் பார்த்தால் அதுக்கு 60 நாழி தான், அதுல மாற்றம் இல்லை, 60 நாழி உண்டு கன்ஃபார்ம். அதுபோல சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல இந்த திருஷ்டாந்தத்தை சொல்லிட்டு மகான்களிடத்துல வைஷமியம்ன்றதே கிடையாது, எப்பவும் எந்த சமயங்கள்லயும் அவள் மாறுபட்ட நிலையில ஒருபொழுதும் இருக்க மாட்டா. மற்ற எல்லாரிடத்துலயும் லோகத்துல வைஷமியம்ன்றது ஜாஸ்தியா இருக்கு, பக்ஷபாதம்ன்றது ஜாஸ்தியா இருக்கு, சமச்சித்த திசையில இருக்கிறது கடினம். அவள்லாம் தனக்கு வேண்டியவாளுக்கு ஒரு பட்சமாகவும் தனக்கு வேண்டாத வாளுக்கு ஒரு பட்சமாகவும் தான் பேசி ஆகணும், அவளுக்கு வேற வழி இல்லை. ஆனால் மகான்களிடத்துல இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை நாம பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னால் அவள் உண்மைக்கு புறம்பாக ஒருபொழுதுமே பேச மாட்டா. வேண்டியவனாக இருந்தாலும் வேண்டாதவனாக இருந்தாலும் யாரா இருக்கட்டும் எப்பொழுதுமே ஒரே மாதிரியான நிலைப்பாடு தான் மகான்களிடத்துல. மற்றவர்கள் இருக்காளே மகான்கள் இல்லாதவர்கள், அவர்கள் சில சமயங்கள்ல வைஷமியம் இல்லாதது போல நடந்துக்கலாம், அது தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படியே சொன்ன மாதிரி மகான்கள் இல்லாதவர்களிடத்துல வைஷமியமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அதுக்காக அது சில உபாதிகளுக்காக கூட இருக்கலாம், சில சந்தர்ப்பங்கள்ல சில சூழ்ச்சிகளுக்காக சில எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்காக வைஷமியம் இல்லாதது போல கூட நடிக்கலாம். ஆனால் புராணங்கள்ல நிறைய கதைகள் இருக்கு இது விஷயமாக. ஆனால் ஒருபொழுதும் அவர்கள் அப்படி நடித்தார்களானால் அவர்கள் மகான்களாக ஆகவே மாட்டார்கள் அப்படின்றது சுவாமி தேசிகனுடைய ஒரு கருத்து. இது போல வேதாந்தபடி பார்த்தால் காலதேச வர்த்தமானாதி பேதத்தினால நாழிகை பேதங்கள் வருது. லோகத்துல நதிகள், குளங்கள், ஏரிகள், குட்டைகள் இப்படின்னு ஒரு உபாதி வசாத்து மாறுதல்கள் இருக்கு. சமுத்திரத்துக்கு மாற்றம்ன்றதே கிடையாது, ஒரே சீரா இருக்கும். அதுபோல பிரம்மமும் ஒரே மாதிரி தான் இருக்கும், மகத்தானது அது, அதுக்கு வைஷமியம் ஒருபொழுதும் கிடையவே கிடையாது. எப்படி நதிகளும் குளங்களும் ஏரிகளும் குட்டைகளும் பேதங்களோடு காணப்படுறதோ பிரம்மம் எப்படி ஒரே மாதிரி காணப்படுறதோ பிரம்மத்தை போல மகான்கள் மற்றவர்கள் ஏரி குளங்களைப் போல விளங்குகிறார்கள்னு வியாக்கியானத்தில் சாதிக்கிறார். ஆகையினால் இந்த ஸ்லோகத்தினால் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வைஷமிய புத்தியானது பக்ஷபாத புத்தியானது மகான்களிடத்துல ஒருபொழுதும் இருக்காது, சமச்சித்த புத்தியோடு தான் அவர்கள் எல்லாம் எழுந்தருளி இருப்பார்கள் அப்படின்னு தெரிஞ்சுண்டு இதோட இன்னைக்கு ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். தாசன்.